பரந்தூர்ல வந்து சென்னை விமான நிலையம் இரண்டாவது பசுமை விமான நிலையம் அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 4500 ஏக்கர் நிலங்களை எடுக்கிறதுக்காக தமிழக அரசினுடைய பரிந்துரை அதை ஒட்டி மத்திய அரசு வந்து பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைக்கலான்றத வந்து அவங்க வந்து ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இந்த ஒப்புதல் வழங்கப்பட்ட அன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேலாக வந்து மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் என்பது வந்து நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிக்கிட்டு வர்றது. ஒரு அந்த போராட்டத்தினுடைய ஒரு அடுத்த கட்டமாக வந்து என்னன்னா, வர 17ஆம் தேதி சட்டமன்றம் நோக்கி அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நடைபயணத்தை நடத்தலாம் அப்படின்றத முடிவு பண்ணி அதுக்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது இன்னைக்கு அவர்களை வந்து அமைச்சர்கள் குழு ஒன்று வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைச்சி இன்னைக்கு வந்து அதை பேசியிருக்காங்க. பேசினதனுடைய ஒரு கட்டமாக வந்து இன்னைக்கு போராட்ட குழு உடைய கருத்துக்களை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. போராட்டக்குழு வந்து இந்த எங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் வேணான்றத வந்து பரந்தூரில் அமைக்க வேணாம், வேற மாற்று வழியை வந்து நீங்கள் யோசிங்கன்றதை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் ஏவா வேலு உட்பட வந்து 3 அமைச்சர்கள் வந்து கலந்துகிட்டாங்க. அந்த அமைச்சர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறோம், நிபுணர்களோடையும் பேசிட்டு முதலமைச்சர்கிட்டையும் வந்து இதை நாங்கள் கொண்டு போகிறோம், முதலமைச்சர் இதுக்கான முடிவை வந்து அறிவிப்பார்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா, இது மாதிரி பல போராட்டங்களில் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது என்பது அந்த போராட்டத்தினுடைய போக்கை, அதாவது போராட்டத்தை எப்படியாவது ஒரு வகையில் நாங்கள் அதை வந்து இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கையாக தான் இது வரைக்கும் பல அரசாங்கத்தினுடைய பேச்சுவார்த்தைகளை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு இதுவாக வந்து இந்த திமுக இன்னைக்கு வந்து அமைச்சரவை கூப்பிட்டு அந்த பரந்தூர் மக்கள் போராட்ட குழுவை வந்து கூப்பிட்டு பேசினது வந்து அப்படி ஆகிடக்கூடாது. ஏன்னா எந்த வகையிலையும் பரந்தூர்க்குள்ள ஒரு வேறு பரந்தூர்க்குள்ளேயே விமான நிலையத்தை வச்சுட்டு அதில் வேற ஏதாவது மாற்று வழி இருக்குதான்னு யோசிக்கிறத வந்து தமிழக அரசாங்கம் வந்து யோசிக்க கூடாது. ஏன்னா இது முற்றிலுமே நீங்கள் எந்த வகையிலுமே இந்த பகுதி என்பது நீர்நிலை, விவசாயம், மக்களுடைய வாழ்வாதாரம், நீங்கள் எந்த மூலையில் எடுத்தாலும் அதுதான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மேப்பில் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலையுமே மாற்று திட்டத்தை பற்றி நீங்கள் யோசிக்க கூடாது. அதை வந்து முழுமையாக வந்து கைவிட்டுட்டு வேறு இடங்களை தான் நீங்கள் வந்து யோசிக்கணும் அப்படின்றது தான் நம்ம இது. மாநில அரசும் இந்த திட்டத்தை முழுமையாக கைவிடுறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர வேற ஒரு மாற்று, இதுக்குள்ளேயே ஒரு மாற்று, அவங்களுக்கு இழப்பீடை 3.5-4 ஆக்குறது, இல்லை வேற ஒரு இதை பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளேயே போய் நீங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வாழ்வு உரிமைக்கான மக்கள் போராட்ட கமிட்டி சார்பாக நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம்.